சூலூர் இடைத்தேர்தலை பொறுத்தளவில் வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எனக்கு பிரகாசமாக இருக்கிறது என்பதை உறுதியாக கூறுகிறேன். நேற்று வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷா, பாஜக தலைவர் அமித்ஷா ரெண்டு பேரும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல வந்து பெரும்பாலான கேள்விகளை வந்து இவர் தவிர்த்தாரு, அமித்ஷா மட்டுமே பேசினாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து 300 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். ஒரு பிரதமர் வந்து கேள்வியை எதிர்கொள்ளாததை எப்படி நினைப்பாங்க? பிரதமர் பொய்யை சொல்லியே பிரதமரானவர் அவர். ஆகவே அவரால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அவர் 300 தொகுதிகள் என்பது அவருடைய நம்பிக்கையை காட்டுகிறது. 150 தொகுதிகளில் வருவது கூட சந்தேகமாக எங்களுடைய தரப்பிலே நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் கள நிலவரம் அப்படி இருக்கிறது. குறிப்பாக அடித்தட்டு மக்கள் மோடியை கடுமையாக எதிர்க்கிறார்கள். வந்து ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, ஒருவேளை மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சு மாநிலத்தில் வந்து திமுக ஆட்சி அமைச்சா, அந்த சூழல் வந்து எப்படி இருக்கு? ஒன்றும் இருக்காது. திமுக ஆட்சி சிறப்பாக நடைபெறும். நாங்கள் எங்களுடைய மாநில சுயாட்சி கொள்கைகளை வலியுறுத்துவோம். எங்களுடைய தனிப்பட்ட ஐடென்டி என்று உங்களுக்கு தெரியும். திமுக என்றைக்கும் போல நிச்சயமாக பாஜக ஆட்சி வராது என்று 1000% நாங்கள் நம்புகிறோம். காங்கிரஸ் தான் இந்திய நாட்டை ஆளும் என உறுதியாக நம்புகிறேன். திமுக ஓட்டுகளை வந்து கமல்ஹாசன் தலைவர் வந்து கொஞ்சம் பிரிப்பார் அப்படிங்கிற கருத்து நிலவுது, அதை நீங்கள் பேசுவாங்க? கமல்ஹாசனை நாங்கள் ஒரு எதிர்ப்பாக கருதவில்லை. சில அதிருப்தி இளைஞர்கள், புதிதாக வந்த இளைஞர்கள், அவங்க திமுககாரர் கிடையாது, புதிதாக வந்த இளைஞர்கள், அவர்கள் ஒரு 2%, 3% அவர்களிடம் இருப்பார்கள். திமுக ஓட்டை ஒரு ஓட்டு கூட அவர்களால் பிரிக்க முடியாது. இந்த தேர்தலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க? தேர்தல் பரப்புரையும் போது ஏதாவது வெளிப்பட்டு அந்த மாற்றங்கள் வெளிப்பட்டு? கடந்த பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பல வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருந்தன. மோடியினுடைய பொய்யான பல வாக்குறுதிகள், 16 லட்சம் கொடுப்போம் என்று சொல்லி 1 பைசா கூட கொடுக்கவில்லை. பண மதிப்பிழப்பு செய்கையால் நாடு முழுவதும் தெருவிலே மக்கள் நிறுத்தப்பட்டனர். ஜிஎஸ்டி வரியால் எல்லா பொருட்களும் 2 மடங்கு 3 மடங்கு விலை உயர்ந்து விட்டது. அதேபோல 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறோம் என்று சொல்லி 5 கோடி பேர்களுடைய வேலையை மோடி அவர்கள் கெடுத்து இன்றைக்கு மத்திய அரசின் மேல் கோபத்தில் இருக்கிறார்கள். மோடியின் மேல் அபார கோபத்தில் இருக்கிறார்கள். மோடியோடு கூட்டு சேர்ந்த எடப்பாடியின் மேலில் அதே கோபம் எதிரொலிக்கிறது. அந்த கோபம் வெளிப்பட்டு எங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அடுத்த இடத்துல வந்து எந்த அதிமுக ஓட்டுகள் சிதறினால வந்து யாருக்கு வந்து சாதகமான அம்சங்கள்? ஓட்டுகள் தினகரன் 30% ஓட்டுகளை அதிமுக ஓட்டுகளை பிரிப்பார். ஆகவே அதன் எதிரொலி எங்களுக்கு சாதகமாக அமையும். தினகரன் அவர்களோடு இருந்தால் கூட நாங்கள் இந்த தடவை வெற்றி பெறுவோம். காரணம், இந்த 2 அரசுகளையும் மக்கள் எதிர்க்கிறார்கள். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதன் காரணமாக கிராமத்திலும் நகரத்திலும் பல பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, சுகாதார பிரச்சனை, சாக்கடைகள் தூர்வாரப்படுவதில்லை, எங்கு பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பட்டா கொடுக்கவில்லை. குறிப்பாக அருந்ததிய மக்கள் ரொம்பவும் அவலத்தில் இருக்கிறார்கள். கழிப்படைகள், கழிவிடங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ஊரே நாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய அதிருப்தி அந்த அணியின் மேல் நிலவுகிறது. குறிப்பாக தளபதி அவர்கள் அருந்ததிய மக்களை நேரடியாக சந்தித்து பல ஊர்களில், 10-15 மேற்பட்ட ஊர்களில் கடந்த 4 நாட்களாக எனக்கு பிரச்சாரம் செய்தபோது காலை வேளைகளில் சென்று அவரிடம் உண்மையான நில கலவரங்களை நேரிலே கேட்டு அறிந்தார்கள். அப்பொழுதுதான் அவருடைய பிரச்சனைகள் எங்களுக்கெல்லாம் முழுமையாக தெரிந்தது. அதன் காரணமாக தொகுதியில் இருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருங்குடி மக்களும் எப்படி எம்ஜிஆர் அவர்களை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ, ஜெயலலிதா அவர்களை தங்களுடைய தலைவியாக ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல தளபதி அவர்களை கண்கண்ட தெய்வமாக இப்பொழுது அவர்கள் கருதுகிறார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும், என்ன பரப்புரைகள் எதிரணியினர் செய்தாலும் அதை அவர்கள் நம்புவதாக இல்லை. எப்பொழுதுமே அரிஜனங்களை பொறுத்தளவில் ஒருவரை நம்பினால் கடைசி வரைக்கும் அவர்களை நம்புவார்கள். எதற்கும் அவர்கள் மசிய மாட்டார்கள். இந்த தடவை உறுதியாக அவர்களுடைய 20% வாக்குகள் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை மேலும் பிரகாசமாக்கும்.